ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நித்யா லக்ஷ்மிஸ் கிச்சன். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், நெய், சிக்கன், கொத்தமல்லி, புதினா, மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. தாளிக்கிறதுக்கு வந்து இந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, இதில் வந்து தயிர் வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி. ப்ரெஷர் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டையை சேர்த்துடலாம். பட்டை, சோம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை. நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்தாலும் ஒரு 2 பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. புதினா இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனும் காஷ்மீரி மிர்ச் ரெட் சில்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினோடனே நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் பீசஸ் சேர்த்துடலாம். நான் சிக்கனில் தனியாக மசாலாஸ்லாம் சேர்க்கலை. இதிலையே கொஞ்சம் சிம்மில் வச்சு இதிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் 250 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊறிச்சது. 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் வந்து இதிலையே ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கரெக்டாக வச்சோன்னா பிரியாணி நல்லா வரும். இப்போ குக்கரை மூடி வச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்தோடனேயும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், அரிசி நல்லா உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.